சென்னையில் நடைபெற்ற விமான சாகச நிகழ்ச்சி முடிந்து மக்கள் வீடு திரும்ப தொடங்கியுள்ளனர். இதனால் ரயில் நிலையங்கள் பேருந்து நிறுத்தங்களில் கூட்டம் நிரம்பி வழிகிறது. இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். கூட்ட நெரிசல் குறித்தான விவரங்கள் என்ன பகிரலாம்? சென்னை மெரினால இந்திய விமானப்படையினுடைய வான் சாகச நிகழ்ச்சியை கண்டு கழித்ததுக்கு பிறகாக மக்கள் தங்கள் வீடுகளுக்கு ஒரே நேரத்தில் திரும்பி வரக்கூடிய சூழல்ல சென்னை மெரினாவிலிருந்து செல்லக்கூடிய சாலைகள்ல மக்கள் வெள்ளம் இருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. எங்கு திரும்பினும் மக்கள் தலைகளை என்னும் அளவுல மெரினா முழுவதுமாக திரண்டு இந்த வான் சாகச நிகழ்ச்சியை குடும்பத்துடன் பொதுமக்கள் கண்டு கழித்தனர். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி முடிவடைந்ததுக்கு பிறகாக தற்பொழுது தங்களது வீடுகளுக்கு திரும்புவதற்காக மக்கள் திரும்பி வரக்கூடிய நிலையில சென்னை மெரினாக்கு வரக்கூடிய அனைத்து சாலைகளிலுமே மக்கள் திரள் இருப்பதை பார்க்க முடிகிறது. மெரினாவில் ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்கு பிறகாக அதிக அளவிலான ஜல்லிக்கட்டு போராட்டத்தையும் மீறிய அளவில் அதிக அளவிலான மக்கள் திரள் ஏற்பட்டிருப்பது தற்பொழுது இந்த வான் சாகச நிகழ்ச்சியை காண்பதற்காகத்தான். இந்த அளவிலான கூட்டம் தற்பொழுது வீடுகளுக்கு ஒரே நேரத்தில் திரும்புவதனால அனைத்து வழிகளிலுமே, அதாவது மெரினாவிலிருந்து செல்லக்கூடிய அனைத்து சாலைகளிலுமே மக்கள் திரள் இருப்பதை பார்க்க முடிகிறது. குறிப்பாக காமராஜர் சாலையிலிருந்து இணைக்கக்கூடிய காமராஜர் சாலையும் அண்ணா சாலையும் இணைக்கக்கூடிய அனைத்து சாலைகளிலுமே கடுமையான போக்குவரத்து நெரிசலும் மக்கள் கூட்டமும் சாலை சாலையாக மக்கள் செல்லக்கூடியதும் நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக வாலாஜா சாலையில பெருந்திரளான மக்கள் அந்த பகுதியில போகக்கூடியதும் பார்க்க முடிகிறது. அதே போன்று அது ஐசோஸ் பகுதியில் இருக்கக்கூடிய டாக்டர் பெசன் சாலையிலும் மக்கள் பெரும் திரளாக செல்லக்கூடியதை பார்க்க முடிகிறது. குறிப்பாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய எம்ஆர்டிஎஸ் என்று சொல்லக்கூடிய பறக்கும் ரயில் புறநகர் வழித்தடத்தை பயன்படுத்துவதற்காக மக்கள் அந்த பகுதிக்குள்ளாக திரண்டு வருகிறார்கள். அதே போன்று மெட்ரோ ரயிலை பயன்படுத்துவதற்காகவும் இந்த சாலைகளை மக்கள் பயன்படுத்துகின்றனர். அதே போன்று அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியை பார்க்க வந்த பொதுமக்களுக்கு வாகன நிறுத்த ஏற்பாடுகளும் இந்த பகுதிகளில் தான் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அதனால் அவர்களுடைய வாகன நிறுத்தங்களுக்கு செல்லும் பொழுது கூட இந்த செல்லும் வழியிலும் இந்த நெரிசலானது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக அதிக அளவிலான மக்கள் இந்த வான் சாகச நிகழ்ச்சியை காண வருவார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்ததுனால அதற்கான விரிவான ஏற்பாடுகளை இந்திய வானிலை ஆய்வு மையமும் தமிழ்நாடு அரசும் மேற்கொண்டிருந்தாங்க. இந்த சூழல்ல அந்த ஏற்பாடுகளுடைய அடிப்படையாக வெளிப்பாடாக அவர்களுக்கு 17 இடங்கள்ல வாகன நிறுத்த ஏற்பாடானது செய்யப்பட்டிருந்தது. அந்த வாகன நிறுத்த ஏற்பாடுகள் மட்டும் இல்லாம வரக்கூடிய பொதுமக்கள் தங்கள் மெரினாக்கு வரும் பொழுது பெரும் முடிந்த அளவுக்கு பொது போக்குவரத்தை பயன்படுத்தி வருமாறு ஒரு வேண்டுகோளையும் அறிவுறுத்தலையும் அரசு தரப்பிலிருந்தும் இந்திய விமானப்படை தரப்பிலிருந்தும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக 15 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் இதில் பங்கேற்பார்கள். இதனை வந்து உலக அளவுல ஒரு சாகச நிகழ்ச்சி அதிக அளவிலான மக்கள் பார்வையிட்ட ஒரு நிகழ்ச்சியாக லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் என்ற சாதனை புத்தகத்தில் இடம்பெற வைக்கக்கூடிய முயற்சியாக இது நடைபெறும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு ஏற்கனவே திட்டமிடப்பட்டிருந்ததுனால அதன் அடிப்படையிலான ஏற்பாடுகள் இருந்தன. அதன் காரணமாகவே அதிக மக்கள் திரள் இருக்கும் என்பதால் இந்த அறிவுறுத்தல ஏற்கனவே கொடுத்திருந்தாங்க. இந்த சூழலில் சொந்த வாகனங்களுக்கு வந்தவர்களுக்கான பார்க்கிங் செல்லக்கூடிய பகுதிகளிலும் நெரிசல் இருக்கக்கூடியதை பார்க்க முடிகிறது. அதே போன்று பொது போக்குவரத்து இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு பொது போக்குவரத்தை பயன்படுத்துவதற்காக ரயில் நிலையங்களுக்கும் பேருந்து நிறுத்தங்களுக்கும் மெட்ரோ ரயிலுக்கும் செல்லக்கூடிய பகுதிகளிலும் அந்த நெரிசல் மக்கள் திரள் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக இன்றைய தினம் நடைபெற்றக்கூடிய இந்த சாகச நிகழ்ச்சியை மெரினா கடற்கரை முழுவதும் மக்கள் நின்று பார்த்திருந்தனர். குறிப்பாக விவேகானந்தர் இல்லத்திற்கு எதிரே மையமாக வைத்துதான் இந்த வான் சாகச நிகழ்ச்சியானது நடத்தப்பட்டிருந்தது. ஆனாலும் மக்களுடைய திரள் மெரினா கடற்கரை முழுதும் பரவியிருந்தது. அது மட்டுமின்றி மெரினா கடற்கரையை ஒட்டியிருக்கக்கூடிய உயரமான கட்டிடங்கள் மீதும் பொதுமக்கள் நின்று இந்த வான் சாகச நிகழ்ச்சியை கண்டு கழித்திருந்தனர். குறிப்பாக குடும்பம் குடும்பமாக குடையுடன் காலையிலேயே இந்த நிகழ்ச்சியை பார்ப்பதற்காக மக்கள் வந்திருந்தனர். தற்பொழுது 1 மணி அளவில் இந்த நிகழ்ச்சியானது முடிந்தது. இதனைத் தொடர்ந்து தங்கள் வீடுகளுக்கு திரும்புவதற்காக ஒரே நேரத்தில் மக்கள் திரும்புவதனால இந்த நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. காமராஜர் சாலையில் ஏற்கனவே அந்த வாகன நிறுத்தங்களுக்கான கட்டுப்பாடுகள் இருந்தன. அதாவது அனுமதிக்கப்பட்ட பாஸ் கொடுக்கப்பட்ட வாகனங்கள் மட்டுமே அங்கு அனுமதிக்கப்பட்டதுனால பெரும்பாலான வாகனங்கள் அந்த பகுதிகளாக வரவில்லை. அதே நேரத்தில் சாந்தம் சாலையில வாகன நிறுத்தங்களுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. அதே போன்று அந்த வாகன நிறுத்தங்கள் வழியாக வெளியே வரக்கூடியவர்களுக்கான வசதிகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இந்த சூழலில் ஒரே நேரத்தில் மக்கள் திரள் இருப்பதனால அதிக அளவிலான கூட்ட நெரிசல் ஏற்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது.